ஈஷாவுடைய காவேரி கூக்குரல் இயக்கம் நாலு விஷயத்துக்கு தீர்வாக இருக்கு அந்த மரம் சார்ந்த விவசாயம் தான் ஒரு காலத்தில் இருந்துச்சு இன்னைக்கு எல்லா மரத்தையும் அழிச்சதுனால நேரடியாக சன்லைட் போடுது நாற்பது நாற்பத்தி ரெண்டு டிகிரி வெப்பநிலை எந்த நுண்ணுயிரும் ஆளாது ஒரு நூறு வருஷத்துக்கு முந்தி உங்க தாத்தா ஒரு ஆரஞ்சு பழம் சாப்பிட்டோம் தான் இன்னைக்கு நீங்கள் எட்டு ஆரஞ்சு பழம் சாப்பிட்டோம் அதுக்குள்ள சத்துக்கு ஈக்குவலுங்கிறாங்க தரமான மண்ணு இல்லாததுனால என்ன நடக்குதுன்னா இன்னைக்கு நிறைய மக்கள் வந்து வியாதி ஐம்பது சதவீதம் வந்து சுகர் பேஷண்ட் ஆயிட்டாங்க தமிழ்நாட்டில் மேஜர் நதிகள் எல்லாமே வந்து வறந்துக்கிட்டு இருக்கு காவேரி ஆறு மாதம் கடல்ல கலக்கிறது ஈஷாவுடைய காவேரி கூக்குரல் இயக்கம் நாலு விஷயத்துக்கு தீர்வாக இருக்கு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மண் மேம்பாடு ரெண்டாவது விவசாயிகளுடைய பொருளாதார முன்னேற்றம் மூணாவது சுற்றுச்சூழல் மேம்பாடு நாலாவதாக வந்து பார்த்திங்கன்னா நதிகளை உயிர்ப்பிக்கிறது இது ஒன்று ஒன்றா பார்த்தோம்னா என்ன மண்ணை என்ன மேம்படுத்துன்னா இன்றைக்கி காவேரி கூக்குரல் இயக்கங்கிறது மரம் சார்ந்த விவசாயத்தை முன்னெடுத்துகிறோம் இப்போ வந்து மண் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து ஒரு வளமான மண்ணுன்னால் அதோட அங்க கனிமம் நாலுலேருந்து அஞ்சு சதவீதம் இருக்கணும் ஆனால் புள்ளி ஆறு அஞ்சு தான் இந்தியாவோட ஆவரேஜ் தமிழ்நாட்டில் ஆரஞ்சு வெறும் பாயிண்ட் ஃபைவ் தான் இது காரணம் என்னென்னா மண்ணில் வந்து நுண்ணுயிர்கள் அதிகமாக இருந்தால் தான் மண்ணு வளமாக இருக்கும் இன்றைக்கி வந்து மரம் சார்ந்த விவசாயத்தை மூலம் நுண்ணுயிர் பெருக்க முடியும் ஏன்னா இன்றைக்கி வந்து தமிழகத்தில் அந்த மரம் சார்ந்த விவசாயம் தான் ஒரு காலத்தில் இருந்துச்சு இன்றைக்கி எல்லா மரத்தையும் அழிச்சதுனால நேரடியாக சன்லைட் போடுது நாற்பது நாற்பத்தி ரெண்டு டிகிரி வெப்பநிலையில் எந்த நுண்ணுயிரும் வாழாது அப்போ அந்த நுண்ணுயிர் வாழணும்னா வயலை சுற்றி ஒவ்வொரு விவசாயியுமே தன்னுடைய வரப்பை சுற்றி ஐம்பதுலேருந்து நூறு மரத்தை வச்சுட்டாருன்னா அது நுண்ணுயிர்கள் கோடை காலத்தில் அந்த மரத்தில் வேரில் இருக்கும் மழை காலத்தில் நிலம்புறா ஸ்ப்ரெட் ஆகும் எப்படி வந்து ஒரு பாலத்தை ஒரு கொஞ்சமாக ஈஸ்ட்டு போட்டு தயிராக்குறோமோ அந்த மாதிரி வந்து மழைக்காலங்களில் நிலம்புறா ஸ்ப்ரெட் ஆகும் அதனால் மண் வளமாக இருக்கும் இது வந்து இதுக்கு வந்து மரம் மிக மிக முக்கியமாக இருக்குது இந்த மண்ணு வளமாக இருந்தால் தான் அதில் வெளியிற பொருள் வந்து தரமாக இருக்கும் என்ன சொல்லுவாங்க சத்குருன்னா ஒரு நூறு வருஷத்துக்கு முந்தி உங்கள் தாத்தா ஒரு ஆரஞ்சு பழம் சாப்பிட்டோம் தான் இன்றைக்கி நீங்கள் எட்டு ஆரஞ்சு பழம் சாப்பிட்டோம் அதுக்குள்ளே சத்துக்கு ஈக்குவலுங்கிறாங்க அப்போ அளவுக்கு நம்ம உற்பத்தி பண்ணுற பொருளோட தரம் குறைஞ்சது காரணம்னா மண்ணில் தரம் இல்லை இந்த தரமான மண்ணு இல்லாததுனால என்ன நடக்குதுன்னா இன்றைக்கி நிறைய மக்கள் வந்து வியாதி ஐம்பது சதவீதம் வந்து சுகர் பேஷண்ட் ஆகிட்டாங்க தமிழ்நாட்டில் இந்தியாவிலையும் அப்படி தான் இருக்குது காரணம் என்னென்னா சத்து இல்லாத சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த சத்து உருவாகணும்னா மண்ணில் சத்து இருக்கணும் மண்ணில் சத்து இருக்குன்னா மரம் நடணும் இந்த மரத்தை யார் நடுவான்னா விவசாயிகள் மட்டும்தான் நட முடியும் ஏன்னா அவங்கள்ட்ட தான் வந்து மேஜராக நிலம் இருக்குது அந்த அறுபது எழுபது சதவீத நிலம் வந்து விவசாயிகிட்ட தான் இருக்குது இப்போ அந்த விவசாயி மரம் நடனா அவங்களுக்கு மரம் சார்ந்த விவசாயத்தை முன்னெடுக்கிறோம் அந்த மரம் சார்ந்த விவசாயத்தின் மூலம் மூணுலேருந்து எட்டு படங்கு அதிக லாபம் இருக்குது இன்றைக்கி வேறு எந்த கிராப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் லாபம் இல்லை விவசாயிக்கு விவசாயி எல்லாமே நஷ்டம் நஷ்டம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் மரம் சார்ந்த விவசாயம் பண்ணுற விவசாயி மூணுலேருந்து எட்டு பங்கு லாபத்தை அதிகமாக பெறாரு ஏன்னா வந்து ஒரு வரப்பை சுற்றி நூறு மரம் வச்சாலே ஒரு தேக்கு மரம் வைக்கிறாருனாலே ஒரு பதினஞ்சு இருபதுல ஒரு பத்து லட்ச ரூபா மொத்த தொகைங்கிறது இந்த மரத்தில் தான் கிடைக்குது அது அவருடைய குடும்ப செலவுக்கோ இல்லை ஒரு திருமண செலவுக்கோ எதுக்கோ இந்த பயன்படுது அப்போ மரம் சார்ந்த விவசாயத்தை காவிரி கூக்குரல் இயக்கம் தமிழ் முன்னெடுத்துகிட்டு போகுது மூணாவதாக வந்து என்னென்னா சுற்றுச்சூழல் மேம்பாடு கடந்த நூறு வருஷத்தில் அல்லாத வெப்பம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அறுபத்தி ரெண்டு புள்ளி அப்போ நம்ம வந்து ப பருவநிலை மாற்றத்தோட விளைவுகள் இருக்கிறோம் இன்றைக்கி வந்து வெப்பம் வந்து அதிகரிச்சிட்டே இருக்குது வெப்பம் அதிகரிக்கிறதுனாலையும் விவசாயிகள் தான் பாதிப்பு என்னென்னா வெப்பநிலை அதிகரி அதிகரிக்க இருக்க விளைச்சல் கம்மியாதுன்னு சயின்டிஸ்ட் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க முப்பது சதவீதம் வரைக்கும் விளைச்சல் குறையுதுங்கிறாங்க அந்த வெப்பநிலையை குறைக்கணுன்னா அதுக்கும் மரம் தான் தேவை அந்த மரத்தை விவசாயி தான் நட முடியும் அப்போ இந்த மரம் சார்ந்த விவசாயத்தினால சுற்றுச்சூழல் மேம்பாடு இருக்குது நாலாவதாக இந்த ஆறுகளை உயிர்ப்புக்கிறது பார்த்திங்கன்னா சத்குரு ரெண்டாயிரத்தி பதினேழில் நதிகளை மீட்போம் பாரதம் காப்போம் இயக்கம் எடுத்துருக்காங்க என்னென்னா மேஜர் நதிகள் எல்லாமே வந்து வறந்துக்கிட்டு இருக்குது காவேரி ஆறு மாதம் கடல்லேயே கலக்கறதில்லை இது வந்து மிகப்பெரிய சுற்றுச்சூழல் சீர்களை ஏற்படுத்தும் ஒரு காலத்தில் வந்து கங்கையை வந்து வத்தி போகிற சூழ்நிலைலாம் வந்துச்சு இப்போ இதுக்கெல்லாம் தீர்வு என்னென்னா மரங்கள் கம்மியாக இருக்குது புவி வெப்பம் அதிகமாகிடுச்சு அதை குறைக்கணும்னா மரங்கள் தான் நடணும் அப்போ அந்த மரங்கள் நட்டோம்னா அது மூலிமா ஆறுகளோட வடில பகுதிகளில் அதிகமாக மழை பெய்யும் அது மூலிமா சிபிஎஜி வந்து ஆற்றுக்கு வரும் ஒரு ஆறுங்கிறது ஒரு ஆறு இல்லை ஒரு காவேரினால் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி மூணு கிளையாறு இருக்குது ஒவ்வொரு கிளையாருக்கும் நூற்றுக்கணக்கான சிற்றோடைகள் இருக்குது அந்த பகுதியில் மழை பெஞ்சால் மட்டும்தான் அதோட சிபிஏஜி சிற்றோடைகளுக்கு வந்து அது மூலிமா ஆறுகளுக்கு வந்து அப்புறம் வந்து நதிக்கு வரும் அது அப்போ இந்த ஆறுகளை உயிர்ப்பிக்கணும் அப்படின்னாலும் இந்த மரம் வேணும் இந்த நாலு விஷயத்துக்கும் முக்கியமாக மரம் அதனால் காவேரி குக்குரல் இயக்கம் இந்த மரம் சார்ந்த விவசாயத்தை தமிழகம் முழுக்க விவசாயிகள்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் இந்த இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உலகளாவே வரவேற்பு போய்ட்டுருக்கு ஏன்னா சுற்றுச்சூழல் மேம்பாடுனா எல்லாருமே பொது இடத்துல மரம் நடுறது ஆறில் செக் டாம் கட்டுறது இதுதான் யோசிப்பாங்க சத்குரு மட்டும்தான் இது வந்து எக்கனாமிக்லேயும் என்னுடைய எனக்கு இணைக்கலன்னா இது சக்ஸஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சு மரம் சார்ந்த விவசாயத்தை விவசாயிகள்ட்ட எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் அவங்களுடைய பொருளாதாரம் முன்னேறும் சுற்றுச்சூழல் மேம்படுங்கிறதுனால தான் இந்த காவிரி குக்கரில் இயக்கத்தை லான்ஜ் பண்ணாங்க இது வந்து ஐநாவோட ஐந்து அமைப்புகள் இது வந்து அங்கீகரிச்சிருக்கு முக்கியமாக யுஎன்சிசிடி என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ஏக்கர் பாலைவனம் ஆகுதுங்கிறாங்க ஒரு ஏக்கரில் ஒரு வருஷத்துக்கு ஆறாயிரம் கிலோ மண் வந்து டிகிரேட் ஆகுதுங்கிறாங்க அதுக்கடுத்து ஒன்றரை டன் மண் டீரேட் ஆகுது அதெல்லாம் பாதுகாக்கணும்னா மரம் நடணும் அந்த மரத்தை விளையாடுற காவிரி கூக்கள் இயக்கத்தை ஐநா சபை அங்கீகரிச்சிருக்கு சிசிடி மட்டும் இல்லை இபி ஐயுசிஎன் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் அத்தாரிட்டி இப்படி வந்து ஒரு அஞ்சு அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இதை அங்கீகரித்து வெப்பமண்டல நாடுகளுக்கான தீர்வு காவிரி கூக்கள் தான் சொல்லியிருக்கிறாங்க அதனால் இந்த மிகப்பெரிய வரவேற்பு இந்த காவிரி கூக்குகள் பெற்றிருக்குது நம்ம ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரலையும் நம்ம வந்து பசுமை கரங்குற திட்டத்தின் மூலிமா மரத்தை வந்து மக்கள் மனதில் வந்து பதிக்கணுங்கிறத நம்ம இயக்க ஆரம்பி செஞ்சுக்கிட்டு இருந்தோம் நாலு கோடி மரங்கள் தான் எங்களால் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சுது ஆனால் காவிரி கூக்கள் இறக்க ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆரம்பித்தோம் குறுகிய காலத்துலேயே அஞ்சு கோடி மரங்களை எங்களால் விநியோகம் பண்ண முடியிருக்கு அளவுக்கு மக்கள்கிட்டையும் வந்து ஒரு விழிப்புணர்வு விவசாயிகள்கிட்ட விழிப்புணர்வு வந்திருக்குது இதை காவிரி கூக்களால் முன்னெடுத்து செஞ்சுட்டு இருக்கிறதுனால நல்ல வரவேற்பு மக்கள்கிட்ட இருக்குது மரம் சார்ந்த விவசாயம் கடந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு கோடியே ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் மரங்கள் எங்களுடைய ஆட்ரு வழியாக விநியோகம் பண்ணோம் இந்த வருஷம் ஒரு கோடியே பத்து லட்சம் டார்கெட் வச்சுருக்கோம் இது வரலையுமே ஒரு ஐம்பது லட்சம் மரங்களை நம்ம வந்து விநியோகம் பண்ணிட்டோம் அதனால் இதுதான் வந்து உலகத்துக்கான தீர்வு மரம் சார்ந்த விவசாயம் அதை காவிரி கூக்குறால் முன்னெடுக்குது நன்றி